ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கொடைக்கானல் பகுதியில் நடந்த ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த விஷயத்தை நமக்கு பகிர்ந்தது ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு இசை பயிற்சி பள்ளி ஆசிரியை. அவங்க பேர் பார்த்திங்கன்னா பிரியா. அவங்க தான் இந்த விஷயத்தை நமக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டால், நம்ம இந்த மாதிரி ஹாரர் கண்டென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பல நண்பர்கள்கிட்ட கேட்கும்போது, அப்போ நான் இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த கதையை சொன்னாங்க. இது கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்பு அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு அமானுஷ்யமான திகில் நிறைந்த ஒரு சம்பவம்னே சொல்லலாம். ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கதையாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்கணும், ஆதாரங்கள் இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க ஒரு பெரிய ஆதாரம் வச்சுருந்தாங்க. அந்த ஆதாரத்தை கேட்ட உடனே நான் வந்து உண்மையாகவே அந்த கதையை நம்ப ஆரம்பிச்சிட்டேனே சொல்லலாம். என்னுடைய கண் முன்னாடி அந்த அமானுஷ்யம் இருக்கிற மாதிரியே சில விஷயங்களை உணர ஆரம்பித்தேன் அந்த கதையை கேட்டதுக்கப்புறம். இப்போ அவங்கக்கிட்ட கேட்டதை அப்படியே நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நிச்சயமாக அவங்களுக்கும் அந்த ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா, இந்த பிரியாங்கிற பெண்மணி தன்னுடைய இசைப்பயிற்சி பள்ளியில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ஃபேமிலியில் அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சு ஒரு சிறிய அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கீபோர்டு வாங்குறாங்க. அந்த கீபோர்டில் தான் வந்து அவங்க பயிற்சி பண்ணுறாங்க. பயிற்சி நிறைவு பண்ணி ஆசிரியராகவும் தகுதி தேர்வு பண்ணுறாங்க. ஆனால் சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் அந்த கீபோர்ட்லேருந்து சில சவுண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த சவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த சவுண்ட்ஸ் நின்றுமா. அப்போ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட்ஸ் மறுபடியும் வர ஆரம்பிக்கவும் இந்த பெண்மணி ரொம்பவுமே பயந்துருக்காங்க. அப்படி பயந்துட்டு ஒரு நாள் இரவு எந்திரிச்சு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல யாரும் இல்லை, ஆனால் சவுண்ட்ஸ் மட்டும் வந்துக்கிட்டு இருந்தது தான். அடுத்த நாள் மறுபடியும் மீண்டும் கீபோர்டில் ஒவ்வொரு பட்டன் அழுத்தினா ஒவ்வொரு சவுண்ட்ஸ் வரும், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது ஒன்று சேர்ந்து ஒரு கம்போசிங் பண்ண மாதிரி ஒரு இசையாக வரும் அப்படின்னா உண்மையாகவே அந்த பெண்ணுக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்தது. அந்த சமயத்தில் அங்கே போய் நின்று பார்க்குறாங்களாமா, அதுலேருந்து அந்த இசையில் இவங்களையே மெய் மறந்து அந்த இசையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்போ அந்த இடத்துல ஒரு திகிலான ஒரு அமானுஷ்யம் இருக்குங்கிறத மறந்து இந்த இசையை அந்தளவு ரசிக்க தொடங்கினாங்க நம்ம பிரியா மேடம். இந்த சமயத்தில் அந்த இசை நின்ன உடனே அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. யாராக இருக்கும், என்ன ஏது அப்படின்னு பார்க்கும்போது மறுநாள் இரவு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ்யமான ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்கிறத அவங்க கண் கூட பார்க்குறாங்க. அப்படி பார்த்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் மரண பயத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த ஆன்மா பயப்படலை, இந்த பெண்மணியும் பயப்படலை. கேட்குறாங்க, நீ யார், எதற்காக இங்கே வந்து எங்கள் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் இங்கே வரல, நீ தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா வெகுளித்தன்மையாக பேசுது. அதற்கப்புறம் நீ யார், எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த ஆன்மா பல ரகசிய தகவல்களை வெளியே வருது. அதாவது அந்த ஆன்மாவாகிய பெண்மணியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஷு. அவங்க அவங்களுடைய கணவர் பேர் பார்த்தீங்கன்னா பிரகாஷ். இவங்க ரெண்டு பேருமே அதே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தனியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸை விலக்கி வாங்கி அவங்க குடி வந்தாங்க. அதாவது 6 மாதங்களுக்கு முன்பு வந்ததாகவும், அங்கே இருக்கும்போது அவங்க நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இல்லற வாழ்க்கையில் திருப்தியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்ததாகவும் அவங்க அந்த ஆன்மா சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம பிரியாவுக்கு மிகப்பெரிய சந்தேகம். அப்புறம் எப்படி நீங்கள் இறந்தீங்க, ஆன்மாவாக இப்போ ஊருக்குள்ளே அலையிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐஷு சில உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஊரில் தன்னுடைய கல்லூரி மாணவன் ஒருத்தன் இருக்கிறத பார்க்குறாங்க. அதாவது சக மாணவன், அதாவது அந்த ஐஷுவோட படித்த ஒரு நண்பர். அந்த நண்பரை எதர்ச்சியாக ஒரு நாள் பார்க்கும்போது ஐஷு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே பிரகாஷ்க்கு சில பொசிஷன் சொல்லுவாங்கள்ல, அதாவது தன்னுடைய மனைவி இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது சில கோபங்கள் வரதான் செய்யும், அதை நிச்சயமாக வெளிக்காட்டாமல் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்ததுனால பிரகாஷ்க்கு மேலும் மேலும் சந்தேகங்கள் அதிகமாக தோணுச்சு. அப்போ அடுத்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி கொஞ்சம் தன்னிடமிருந்து விலகி இருப்பது போல் அவருக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வெளியூருக்கு போகிறதாகவும் வேலை விஷயமாக போயிட்டு ஒரு 1 வீக்கில் வந்துடுறதாகவும் சொன்னார். சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு பிரகாஷ். அந்த சமயத்தில் இந்த ஊர் எல்லையை தாண்டும் போது அன்று தன் மனைவியோடு பேசிக்கொண்டிருந்த நபர் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் 2-வீலரில் வரான். அவன் என்ன வேலைக்கு அந்த ஊருக்கு வரான்லாம் தெரியாது. பட் ஆனால் வர்றதை பார்த்த உடனே இந்த பிரகாஷுங்கிறவர் என்ன பண்ணுறாரு, வண்டியை திருப்பிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிறாரு. அந்த சமயத்தில் வீட்டில் இருந்த ஒரு திருடன் குதிச்சு வெளியே போகிறத பார்த்துட்டு ஐஷுவோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு போகிறான், அப்போ இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் இது போல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி மேலே வீண் பழியை சுமத்தி அந்த இடத்துலையே தன்னுடைய மனைவி வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கே தெரியாமல் பின்னாடி போய் கட்டையில் அடித்து அந்த
இடத்துலயே அந்த பெண்மை ஐஷோட உயிர் பிரிஞ்சதா சொல்லி அந்த ஆன்மா சொன்னேன். இந்த கதையை கேட்டவுன்னா நான் என்னால் ஆக்சுவலாக உனக்கு என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்ட்டு நீ இங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது என்னை திருப்பி என்னுடைய வீட்லேயே கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா கேட்கவும் கீபோர்டு எடுத்துக்கொண்டு போய் சேம் அதே பிளேஸில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டில் வச்சிடறாங்க. அப்படி வச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கழித்து அந்த 6 மாதமும் இரவு நேரங்களில் மியூசிக் வரதான் செய்யுது. அந்த ஊர் மக்கள் சில பேர் கேட்குறாங்க, சில பேர் கேட்டுட்டு அவங்க உடல்நிலை குறைவால் இறந்ததுனால கூட இந்த மியூசிக்கை கேட்டதுனால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே கிளப்புறாங்க ஒரு குரலியை. அப்படி கிளம்புன குரலி மூலயமா அந்த வீட்டு பக்கம் யாருமே வரமாட்டாங்க. அதனால் சரி அந்த வீட்டை வித்தரலான்னு சொல்லி அந்த கணவன் அங்கேருந்து வராரு. ஒரு நாள் ஸ்டே பண்ணுறாரு. அப்போ தான் வந்து தன்னுடைய மனைவி ஆன்மாவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு அந்த இடத்துலேருந்து ஓடணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஐஷு ஓட விடலை. அன்று இரவே அவரே சாகடிச்சுட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த இசையை கேட்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைச்ச அந்த ஆதாரமே அந்த இசை தான். ஏன்னு கேட்டால் அவங்க வீட்டில் இந்த இசை ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கும்போது அந்த இசையை ஒரு டேப் ரிகார்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பல வருடமாக துருப்பிடிச்ச இடத்துல அந்த டேப் ரிகார்டு இருந்திருக்கு. இன்றைக்கி நமக்கு உதவட்டுமேன்னு சொல்லி அந்த பிரியா மேடம் நமக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த இசையை நான் கேட்கும்போது உண்மையாகவே நானே மெய் மறந்துட்டேன். அந்த இசையை பற்றி நீங்கள் கேளுங்க. ஃபஸ்ட்டு கேட்டுட்டு நிச்சயமாக கண்ணை மூடி அந்த அமானுஷ்ய விஷயத்தை நினச்சிக்கிட்டு கேளுங்க. உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி 100% நான் சொல்கிறேன். நிச்சயமாக அந்த அமானுஷ்யம் உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கும். பேய் பிசாசு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிச்சயமாக இந்த மியூசிக்கை ஒரு டைமாச்சு கேளுங்க. உங்களுடைய கண் முன்னாடி வரல அப்படின்னா தாராளமாக என் கண் முன்னாடி வரலன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த ஹாரர் ஸ்டோரி போடுறதே நிறுத்திடுறேன். நான் போடுறதெல்லாம் ரியல். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் 1 வீக்கில் ஒரு ஸ்டோரி போடுறேன் அப்படின்னா நான் அதற்காக எந்த அளவு எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் சில உண்மையான நடந்த பேயொட்டிகள் இருப்பாங்க, சாமி ஊற்றுறவங்க இருப்பாங்க, இவங்கக்கிட்டலாம் போய் அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுத்து அவங்களுடைய பர்சனலாக சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுப்பாங்க, சில ஆதாரங்களோடு கொடுப்பாங்க. அதெல்லாம் தேர்வு செஞ்சு தகவலை வந்து சேமித்து அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த இசையை கேட்டுட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோவில் இப்போ இந்த இசையை கேட்க போகிறோம். எல்லாருமே கண்ணை மூடி தாராளமாக இந்த இசையை கேட்கலாம். உண்மையாகவே இந்த இசையை கேட்கும்போது எனக்குள்ள பயங்கரமான ஒரு ஃபீலிங்ஸ் வருது. அந்த ஃபீலிங்ஸை என்னால் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களாலேயும் சில ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த முடியும், சில விஷயங்களை உணர முடியும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.